ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரைட் டு எஜுகேஷன், அதாவது கட்டாய கல்வி சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய சப்ஸ்கிரைபர் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆர்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பசங்களை வந்து எல்கேஜி ஜாயின் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து கரெக்டாக ஒரு 3 வயசு இருக்காங்க, அதாவது ஒரு ஏஜ் லிமிட்டோட எல்கேஜி நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ் அதாவது ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் மூலமா நீங்கள் அட்மிஷன் பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமான ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தாலோ அல்லது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கொள்ளுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷனாக உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அதில் அப்ளை பண்ணி சாலிட்டும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எப்போ அப்ளை பண்ணுறது, யார் அப்ளை பண்ணுறது, என்ன ஏஜ் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா, இதான் அந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட். நேற்று வந்து 6/4/2022 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ், அதாவது எல்கேஜியில் வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் வந்து 100%, அதாவது 100 பசங்க சேர்றாங்க வழக்கமானால், அதில் 25% 25 நபர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்டை வந்து ஃப்ரீயாக ஆர்டி மூலமாக படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் ஸ்கூலில் கொண்டு அந்த விண்ணப்பத்தை கொடுக்குறாங்களோ அதுலேருந்து ஒரு நாள் குழுக்கள் முறையில் ஒரு நாள் வந்து ஆஃபீஸர் வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து 25 பசங்களை தேர்வு செஞ்சு நோட்டீஸ் போர்டில் வந்து இது பண்ணுறாங்க, அவங்கள வந்து செலக்டும் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இது ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இந்த அரசாங்கிலே வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் செலெக்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கூலோடைய செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதிலே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க, உங்களுடைய ஹோம் அதாவது வீடு இருக்குல்ல, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ். இப்போ 1 கிலோமீட்டரில் 10 ஸ்கூல் இருக்கலாம், 2 ஸ்கூல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் 5 ஸ்கூலை வந்து என்ன பண்ணலாம்னா தேர்வு செய்யலாம், அதற்கான தகுதி. 5ல ஏதாவது கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் வந்து உங்களுக்கு ஆர்டி அட்மிஷன் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா குழுக்கள் மூலம் 5 ஸ்கூலில் விழாமலாம் இருக்காது, கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் விழும். அப்படி விழாமல் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதற்கான ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டி நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆர்டினா என்ன, 25% வந்து எல்கேஜியில் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். இது எப்படிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 22 இருந்து 18/5/22 அடுத்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டைம் கொடுக்குறான்னு வைங்களேன். இந்த 30 நாளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட், இப்போ உங்கள் பசங்களுடைய எல்கேஜ் ஜாயின் பண்ண போகிறாங்க, என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/8/2018 31/7/2019 உங்களுடைய குழந்தைகளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். எல்கேஜி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டூடெண்டோடைய ஏஜ் எப்படி இருக்குன்னா, 3 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கா, அதாவது 3 வயசு இருக்கிற மாதிரி. 1/8/2019 31/7/2019 இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அவங்க ஏஜ் லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த குழந்தைகள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை 1/8/2018 முன்னால் இருக்காங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை 31/7/2019 அப்புறம் இருக்காங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ தேவையான டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ் கண்டிப்பாக தேவைங்க. அதேமாரி இருப்பிட சான்றிதழ் தேவைன்னு சொல்கிறாங்க. இருப்பிட சான்றிதழ் உங்களோட ஆதார் கார்டு இருப்பிட சான்றிதழாக வச்சுக்கலாம், அல்லது ஸ்மார்ட் கார்டை இருப்பிட சான்றிதழாக வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாதி சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். இசேவை மையம் இல்லை சிஎஸ்சி இல்லை பொது சேவை மையம் எங்கேயா போய்ட்டு என்ன பண்ணுன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க. உங்களோட ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க. சாதி சான்றிதழ், சாதி சான்றிதழ் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு, சரிங்களா, குழந்தையோட பேரில் யாரை நீங்கள் எல்கேஜி சேர்க்க போகிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாதி சான்றிதழ். அதுக்கப்புறம் யாரை நீங்கள் அட்மிஷன் பண்ணுறீங்க, அவங்க பையங்களோ, அவங்களுடைய பையனோ பொண்ணோ, அவங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு, அந்த ஸ்டூடெண்டோடைய ஃபோட்டோ, இதாங்க தேவைப்படுது. ஸோ இதை அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி தான் இதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது, இதுக்கான சைட்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளை பண்ணக்கூடிய டேட்டை வரும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயிலெலாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன், எப்படி ஸ்கூலில் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுவேன், சரிங்களா. இதை நீங்கள் ஸ்கூல் லிஸ்ட்டு, அது போக உங்கள் ஏரியாவுக்குள்ள எல்லா ஸ்கூல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறது வந்து நம்ம 20ஆம் தேதி போடக்கூடிய வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டியில் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் சேர்க்க முடியும். இங்கிலீஷ் மீடியம் 25% வந்து, அதாவது 25 பசங்களுக்கு வந்து 100க்கு 25% வைங்களேன்,
ஸோ அந்த பர்சன்டேஜ் பசங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீயாக அட்மிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நிறைய புவராக இருக்கக்கூடிய ஃபேமிலியில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து நிறைய பொருளாதாரம் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஒரு ரிச் ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் வரமாட்டீங்க, இந்த ஸ்கீம் உங்களுக்கு கிடையாது சரிங்களா. வீக்கர் செக்ஷன், அதாவது உங்களை வந்து படிக்க முடியாத, அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு பேரண்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து எலிஜிபிள் அந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்க முடியும் சரிங்களா. அதுமாரி இது ஃபேமிலி இன்கமுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே இருக்கணும், குறைஞ்சது 100,000 உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து இருக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை மாதிரி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எல்கேஜிலிருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் சரிங்களா. இந்த ஆர்டி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எல்கேஜிலிருந்து 8th வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா, ஒருவேளை ஸ்கூல் மாறுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டி வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரே ஸ்கூலில் இருக்க மாதிரியான ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதாவது எல்கேஜிலிருந்து 8th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் இருக்கும், ஒரு சில ஸ்கூல்லலாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் தேர்வு செய்ய பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, எல்கேஜிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 5th வரைக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஆர்டி வந்து உங்களுக்கு கட் ஆகாது. இடையில நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஆர்டி கட் ஆகும். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மோர் தென் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.